வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது நடந்து முடிந்த குரூப் டூ மெயின்ஸோட 12 மார்க்ஸ் பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து அறநிலையத்துறை கோவில்கள் மாநில கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் தீமைகளை பத்தி சொல்ல சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மெட்ராஸ் இந்து சமய அறநிலை சட்டம், அறநிலை துறை சட்டம் அப்படின்றது நீதி கட்சி இருக்கும் போது இயற்றப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்களோட நிர்வாகத்தை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுதான். கோவிலோட ஃபுல் அட்மினிஸ்ட்ரேஷனை, கோவில் எல்லா ஆக்ஷன்ஸையும், கோவில் நடைபெறக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நிர்வாகத்தையும் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரத்தை நோக்கமாக கொண்டுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. சுதந்திரத்திற்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1951 ஏற்றிருக்காங்க. இது 1959 அமெண்ட்மெண்டோட திருத்தப்படுது. 1951 இந்த சட்டம் இயற்றப்பட்டது, 1959 திருத்தப்பட்டது. ஓகே, இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில்கள்ல சீர்திருத்தங்களை மேம்படுத்துறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். அண்ட் தவறான நிர்வாகத்தை தடுக்கலாம். அண்ட் கோவில்களில் நடைபெறக்கூடிய ஊழலை தடுக்க முடியும். எதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல கோவில்கள் இருக்கும் பொழுது இந்த விஷயத்தெல்லாம் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஒன்னு, சீர்திருத்தங்களை அமலாக்கம் செய்தல், தவறான நிர்வாகத்தை தடுத்தல், கோவிலில் நடைபெறக்கூடிய ஊழலை தடுத்தல், அண்ட் பாகுபாடு தடை. சில கோவில்கள்லாம் பாத்தீங்கன்னா, முன்ன பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எல்லா ஜாதியினரும் கோவில்களுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது, பெண்கள் உள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ அதெல்லாம் மாத்துது. கவர்மெண்டோட கீழே கோவில்கள் வரும்போது எல்லாருமே ஆலயத்திற்குள்ளாக போக முடியும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசண்டாக வந்த ஒரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், அதில் பெண்களும் அர்ச்சகர் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், தமிழ் மொழியில் அர்ச்சனை சொல்கிறது கோவிலில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் தமிழ் மொழியில் அர்ச்சனை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், கோவில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இருக்கும். நெக்ஸ்ட், இதோட குறைபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத சார்பின்மைக்கு எதிரானது, எந்த விதமான பாகுபாடும் இல்லை அப்படின்னு சொன்ன நன்மை இல்லை. ஆனால் இங்கே வந்துட்டு மத சார்பின்மைக்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், சர்ச்ஸ் ஆகட்டும் இல்லை மசூதிகள் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனா இந்துக்களோட கோவில்கள் மட்டும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னும் போது இது மத சார்பின்மைக்கு எதிரானது. நம்ம எல்லாத்தையுமே ஈக்குவலா பாக்கணும் இல்லையா? சோ இதை ஒரு தீமையா நம்ம கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல எழுதலாம். இதுல மசூதிகளோ இல்ல ஆலயங்கள், தேவாலயங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அது எல்லாமே அந்தந்த அமைப்போட சொந்த கட்டுப்பாட்டுலதான் இயங்கிட்டு இருக்கு, அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இல்ல. அடுத்து, மத விவகாரங்கள்ல தலையிடுறது, அது வந்து அந்த மதத்திற்கு இழிவுபடுத்துற மாதிரி அமைது. சில நேரங்களில் கோவில்களோட நிலங்களை அபகரிக்கிறது, அண்ட் கோவிலோட வளங்களை வந்து வேறு திட்டத்திற்காக திருப்புதல், அதற்காக பயன்படுத்துதல், இது எல்லாமே தீமை அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறையின் பணிகள் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு. ஸோ இதை பத்தி சின்ன ஷார்ட்டா பேசிக் கண்டென்ட் பார்ப்போம். பிரிவு 243G அடிப்படையில மாநில சட்டமன்றங்கள் சட்டத்தின் மூலமா பஞ்சாயத்துகள்ல வழங்குறாங்க. இது பாத்தீங்கன்னா, சுயமா செயல்படுறதுக்கான அதிகாரங்களையும் வழங்குது. அண்ட் பிரிவு 243ZD பாத்தீங்கன்னா, மாவட்ட திட்டமிடல் குழுவிற்கான அதிகாரங்களை கொடுக்குது. இந்த ஆர்டிகல் படிதான் மாவட்டத்துல பிளானிங் கமிட்டி அதுக்கான ரைட்ஸ் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணுது. இப்போ நம்ம மெயினான கீவேர்டுக்குள்ள போலாம். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, இவங்க என்னெல்லாம் பண்றாங்க, இவங்களோட வேலைகள் என்ன மாவட்ட அளவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாவட்ட அளவிலான வறுமைக்கு எதிரான திட்டங்களை தீட்டுதல், மேம்படுத்தல், கண்காணித்தல். அதே போல அந்த திட்டங்கள், வறுமையை ஒழிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கையே, அது எப்படி செயல்படுது அப்படின்றத பார்க்கக்கூடியதும் இந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையோட வேலை தான். திட்டங்களை செயல்படுத்துறத ரொம்ப ஈஸியா முடியுது. இந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினால ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா, அந்த ஸ்கீம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் போய் ரீச் பண்ற அளவுக்கு செயல்பாடுகளை மேம்படுத்த முடியும். அதே போல அதுல குரோத் எப்படி இருக்கு, பாசிட்டிவா இருக்கா,
இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த முகமை தான் மானிட்டரைஸ் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க. அண்ட் திட்டங்கள் சார்ந்த மற்றும் பிற செயல்பாடுகளையும் கண்காணித்தல். ஸ்கீம்ஸ் மட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, மற்ற எல்லா ஆக்ஷன்ஸுமே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மானிட்டரைஸ் பண்ணுறது இவங்களோட வேலை தான். அண்ட் முன்னேற்ற அறிக்கையை அனுப்புதல், எந்த அளவுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்றத குறித்து இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து ஆகணும். ரிப்போர்ட் ஹையர் அத்தாரிட்டிக்கு கொடுக்கறதும் இவங்க வேலை தான். அதே போல அங்கிருந்து சர்வேவை கலெக்ட் பண்றதும் இவங்க வேலை தான். கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான நிதியின் கணக்குகளை மெயின்டைன் பண்றதும் இவங்க தான். கிராமத்தை மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்றாங்கன்னா அந்த ஃபண்டை எப்படி செலவு பண்ணிருக்காங்க, எவ்வளோ எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணணும், அதுவும் இவங்களோட வேலை தான். அடுத்ததாக மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு, இவங்களோட ரோல் என்ன, என்ன மாதிரியான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே இது ரெண்டுமே சிமிலராக நம்ம பார்க்கும்போது ஒரு டிஸ்ட்ரிக்டோட குரோத்துக்காக தான் இந்த கமிட்டி எல்லாமே இருக்கு. மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைக்கிறது இவங்களோட வேலை, ஒரு ஒற்றுமை. இப்போ கிராம அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வர இந்த மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழுவோட வேலை. அண்ட் திட்டங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதை செயல்படுத்துறது, அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்காணிக்கிறது இவங்களோட வேலை. ஒருங்கிணைப்பு, ஃபர்ஸ்ட் திங், ஒருங்கிணைப்பை ஊக்குவித்தல். ஏன்னா ஒன்றுத்து செயல்படும் போது ஒரு திட்டத்தை நம்மளால ஈஸியா வெற்றி கொள்ள முடியும், அதை நல்ல முறையில கொண்டு போகவும் முடியும். இப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது சரியான நேரத்தில் செயல்படுறதுக்கு நமக்கு அந்த ஒற்றுமை அப்படின்ற விஷயம் தேவையா இருக்கு. ஸோ இவங்களோட முக்கியமான வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பை ஊக்குவித்தல், திட்டங்களை சரியான நேரத்தில் செயல்பட உதவி செய்தல், நிதி மதிப்பாய்வு செய்தல். நிதி மதிப்பாய்வு இன் த சென்ஸ், நிதியை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஸ்கீம்ஸ்க்காக எவ்வளோ ஒதுக்குறோம், மக்கள் கிட்டேருந்து எவ்வளோ நிதி வாங்குகிறோம், இல்லை நிறுவனங்கிட்டேருந்து எவ்வளோ நிதி வாங்குகிறோம், அதில் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஒதுக்குறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வாங்குகிறோம், இந்த மூணு கேட்டகரிஸ் அடிப்படையில் தான் நிதி மதிப்பாய்வு அப்படின்ற ஒரு விஷயம் நடைபெறும். ஓகே, அடுத்ததாக மாவட்ட திட்டக்குழுக்களுக்கு வழிகாட்டுதல். முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த டீமுக்கு இவங்க வந்து ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க. அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுல ஏதாவது தடைகள் இருக்கு அப்படின்னா அந்த தடைகளை நீக்கிறதும் இவங்களோட வேலை தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாடு தொழில் வழித்தடம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம். இது பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையோட பொருளாதார எக்கனாமிக்கல் குரோத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த பொருளாதார வழித்தடத்தோட ஒரு பகுதி தான் இந்த சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம் அப்படின்றது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் துறைமுகம் சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தொழில் வளர்ச்சி அது சார்ந்த வேலை வாய்ப்பு வழங்குறதுலையும் இந்த சென்னை கன்னியாகுமரி தொழில் வழித்தடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அண்ட் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம், இந்த பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம் அப்படின்றது சில நகரங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்றோம். அதுல ஃபர்ஸ்ட் திருச்சி, ரெண்டு கோவை, மூணு சேலம், நாலு ஒசூர், அஞ்சு சென்னை, இந்த ஐந்து நகரங்களை உள்ளடக்கியதான் இந்த பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் இதே மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்றது ரெண்டு பிளேஸ்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் திங் உத்தரப்பிரதேசில் நடக்கும், ரெண்டு தமிழ்நாடு. இந்த இரண்டு இடங்கள்ல மத்திய அரசு சார்பில் இந்த பாதுகாப்பு கட்டமைப்புன்றது ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் திங், சென்னை பெங்களூரு தொழில்துறை வழித்தடம், இது மூன்று இடங்களை உள்ளடக்கியிருக்கு. ஒன்று பெண்ணேரி, ரெண்டு துமுகுரு, மூணு கிருஷ்ணப்பட்டினம், சாரி மூன்று கிருஷ்ணப்பட்டினம். இந்த மூன்று முக்கிய இடங்களை உள்ளடக்கியதான் இந்த சென்னை பெங்களூர் தொழில்துறை வழித்தடம். இந்த நகரங்கள் எல்லாமே வேர்ல்ட் லெவல்ல தரம் வாய்ந்த தொழில்துறை நகரங்களா வளர்ச்சி பெறும் இன் ஃபியூச்சர்ல. அண்ட் ஜப்பானிய சர்வதேச கூட்டுறவு நிறுவனம் தான் இதற்கான ஃபண்ட் நிதியை கொடுத்துட்டு இருக்காங்க. யார் கொடுக்குறா, சென்னை பெங்களூர் தொழில்துறை வழித்தடத்துக்கு ஜப்பானிய சர்வதேச கூட்டுறவு நிறுவனம் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா கொச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், இது சார்ந்த தொழில்துறை வழித்தடம். இந்த மூன்றும் வரக்கூடியது. சென்னை பெங்களூரு தொழில்துறை வழித்தடத்தின் விரிவாக்கம், நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா சென்னை பெங்களூர் தொழில்துறை வழித்தடம். ஸோ அதுக்கு இன்பிட்வீன்ல கோயம்புத்தூர்ல இன்க்ளூட் பண்றாங்க. இந்த மூணையும் சேர்ந்து அதோட விரிவாக்கமா கொண்டு வராங்க. பின் வரக்கூடிய வளர்ச்சி நிலைகளுக்கு இது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எது எது சார்ந்த வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழித்தடத்தால ஒன்னு தொழில் சார்ந்த வளர்ச்சி இருக்கு,
ரெண்டு வர்த்தகம் சார்ந்த வளர்ச்சி, மூன்று பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி. இந்த வழித்தடங்கள் எல்லாமே பொறுத்த வரைக்கும் அதிகமான எக்கனாமிக்கல் குரோத்தை கொடுக்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கான அரசாங்க நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் பத்தி நீங்க எழுதினாலும் ஓகே, திட்டங்கள் ஸ்கீம்ஸ், ஏன்னா அதுவுமே அது கீழே தான் வரும். ஸோ எழுதலாம் அதை பத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், வீட்டு திட்டங்கள், இந்த சென்ஸ் பழங்குடியின மக்களுக்கான வீடை உருவாக்கி தரது. இது எந்த ஒரு வாரியத்தின் கீழே செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், இந்த வாரியத்தின் கீழே தான் இவங்களுக்கு இலவசமா வீடுகள் வழங்குறாங்க. ஓகே, தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டு கழகம் அப்படின்னு ஒரு கழகத்தை அமைச்சிருக்காங்க. அது ஆதி திராவிடர்களின் நலனுக்காக செயல்படும். அடுத்ததாக, பட்டியலின மற்றும் பழங்குடியினரோட வன்கொடுமைகள் நிறைய நடக்கு இல்லையா, பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய நடைபெறுது. ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில், அதை தடுக்கக்கூடிய விதத்தில் ஒரு சட்டம் இயற்றுறாங்க. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1989 இவர்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வராங்க. மாநில அளவிலான கண்காணிப்பு குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியினருக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளை தடுக்கிறது இவங்களோட வேலை. ஸோ அதுக்காக இந்த சட்டத்தின் கீழே இப்படி ஒரு டீமையும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, பட்டியலின பழங்குடியினருக்கான வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கொண்டுறாங்க. இந்த சட்டத்தின் கீழே மாநில அளவிலான ஒரு கண்காணிப்பு குழுவையும் கொண்டு வராங்க. அந்த கண்காணிப்பு குழு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியினருக்கு எதிராக வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதை தடுக்கணும் நடக்கிறதுக்கு முன்னாடி. ரெண்டு, அது சார்ந்த சட்டங்களை கரெக்டா செயல்படுதான் இவங்க கண்காணிக்கணும், இதுதான் இவங்களோட வேலை. ஓகே, அண்ட் இவங்களுக்கான ரிசர்வேஷனையும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது. இடஒதுக்கீடு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, எஸ்சி அப்படின்னா 15%, எஸ்டிக்கு 1%, அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு. அரசு வேலைகள் ஆகட்டும், அரசு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நமக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறாங்க. நெக்ஸ்ட் திங், பழங்குடியின மக்களுக்கான உதவித்தொகை அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அழிந்து வரக்கூடிய இனமா இருக்கு இல்லையா, சில பழங்குடி இனங்கள் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கிரிட்டரியாக்குள்ள வரக்கூடிய இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை அதிகமாக கொடுக்குறாங்க. அண்ட் மாணவ மாணவியர்களுக்கான, இது காமனா எல்லா பழங்குடியின மக்களுக்கும் கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ரீலொகேட் ஆகி அங்க போய் படிப்பாங்க, ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும், அங்க அவங்களுக்கு தங்கக்கூடிய வசதி ஏற்பாடு பண்ணி தராங்க. கவர்மெண்ட்ல தங்கும் விடுதி இலவசமா ஏற்பாடு பண்ணி தராங்க. ஓகே, அடுத்ததாக, தமிழ்நாடு மாநில ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கான ஆணையம், இவங்களோட நலனை முழுக்க முழுக்க மேம்படுத்துவதற்கான தனியான ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், இவங்களுக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் யோசனைகள் வழங்குறதுக்காகவும் தமிழ்நாடு பழங்குடியினருக்கான ஆலோசனை குழு அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. இவங்க மக்களுக்கும் ஆலோசனை வழங்குவாங்க, அரசுக்கும் ஆலோசனை பரிந்துரை செய்வதற்கான அதிகாரம் இருக்கு. சென்ஸ் இவங்களுக்கு இது தேவையா இருக்கு அப்படின்றத இவங்க அரசு கிட்ட கொண்டு போவாங்க. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிராஃபின் என்றால் என்ன, அதன் பயன்கள். இந்த கிராஃபின் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டைரக்டா கிராஃபைட்டுக்கு போயிடுவாங்க. கார்பனின் புறவேற்றுமை வடிவம், அதை பத்தி எழுதுவீங்க, அதை எழுதக்கூடாது, அது தப்பு. அதுக்கும் இதுக்கும் இருக்க சின்ன வித்தியாசங்கள் தான் ரெண்டுக்கும் இருக்கும். ஸோ அதை நம்ம தெளிவா பாத்துக்கணும். ஆனா ரெண்டுமே கார்பன் அணுக்களால் ஆனதுதான். ஓகே, நம்ம கிராஃபின்குள்ள போலாம். கிராஃபின் அப்படின்றது ஒரு அணு, அந்த அணு தடிமனா இருக்கு, கார்பன் அணுக்களோட ஒரு அருங்கோண வடிவத்துல வடிவமைக்கப்பட்ட அடுக்கு. அருங்கோண வடிவம் ஆறு பக்கங்கள் கொண்டது, இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர் டயக்ராம். இதை நீங்க பார்க்கும் போது 6 sides இருக்கும், அணுக்களாலதான் இது பிணைக்கப்பட்டிருக்கு. ஆனா இது நம்ம பாக்குறதுக்கு ஒரு தேன்கூடு போல இருக்கும். அதான் பின்னாடி சொல்றோம், தேன்கூடு போன்ற வடிவத்தை கொண்டது. இந்த கிராஃபின் அப்படின்றது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மெல்லியது, அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது, அதிகமான கடத்து திறன் கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு பொருளாக தான் இந்த கிராஃபின் அப்படின்றது கருதப்படுது. முற்றிலுமா இதுவும் கார்பன் அணுக்களால் ஆனது தான், அருங்கோண வடிவம் கொண்டது. இதை நீங்கள் அந்த டயக்ராம் போடலாம் எழுதிடலாம். அருங்கோண வடிவம் இருக்கு, பார்க்க தேன்கூடு போல இருக்கு, அண்ட் கார்பன் அணுக்களால் ஆனது. ஓகே,
இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது ரொம்ப மெலிசா இருக்கும், வலிமையானதா இருக்கும், அதிக கடத்துத்திறன் கொண்டிருக்கும். இவ்வளவுதான் இதோட ஸ்ட்ரக்சரைசிங், அதோட பண்புகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து இதோட பயன்பாடுகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், இது ரொம்ப வலிமையானது இல்லையா, வேர்ல்ட் லெவல்ல மெலிசு பிளஸ் வலிமையானது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, பொருட்களோட வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இந்த கிராஃபின் பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தணும்னா அந்த பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றாங்க. விண்வெளி கட்டுமான பொருட்கள், மொபைல் சாதனங்கள், இது போன்ற தயாரிப்பிலும் இந்த கிராஃபின் நமக்கு பயன்படுது. ஆற்றல் சேமிப்பு சாதனமான பேட்டரியில நம்ம இதை பயன்படுத்துறோம், மின்கலன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதுல ஆற்றலை சேமித்து வைப்பதற்காக இந்த கிராஃபினை பயன்படுத்துறோம். நீண்ட நேர ஆற்றலை சேமிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு. பயோனிக் சாதனங்களை பயன்படுத்துறாங்க, இது வந்து அந்த உயிரியல் ரிலவெண்டா நமக்கு வந்துடும், செல்களை உள்புகுத்தல் அந்த மாதிரி டெக்னாலஜியில இது பயன்படுத்தப்படுது. அண்ட் மகிழுந்தி கார்களோட உள் பாகங்களை வடிவமைப்புக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் நுண்ணுயிர் எதிர்ப்பு பொருளாகவும் அதை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பிலும் இது பயன்படுது. காற்று விசையாளிகளை இயக்கறதுக்கு இது பயன்படும். கட்டுமான பொருட்கள் தயாரிப்பில் பயன்படும், இது நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். விமானத்தோட உட்புறம் மற்றும் இறக்கைகள், அந்த இறக்கைகள் இருக்கு இல்லையா, அது தயாரிப்பிலும் இது பயன்படுது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதோட 12 மார்க்கோட ஒரு ஆஃப் முடியுது. நெக்ஸ்ட் ஆஃப் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.